இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின ஈபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் தான் வந்து பார்க்க போறீங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு டாபிக், டிரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ். நீங்க இப்ப இருக்கிற மார்க்கெட்ல நீங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இத்தனை வருஷமா இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன் மார்க்கெட்ல, ஆனாலும் எனக்கு வந்து லாஸ் ஆகுது, இல்ல நான் இத்தனை வருஷமா இருக்கேன் எனக்கு தெரியாத விஷயமா, அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க. ஆனாலும் இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, திடீர்னு நல்லா ஏறுது, திடீர்னு நல்லா இறங்கிடுது, எப்படி வந்து போகுது அப்படின்னே கணிக்க முடியாம இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் டைம்ல நீங்க என்ன பண்ணணும், ஓகே இந்த டைம்ல நீங்க எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம், நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தா இன்வெஸ்டரா இருந்தா அப்படின்றதுல தான் இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டாபிக், ஸோ மறக்காம பாருங்க. சார் வணக்கம். சார் அருள்ராஜா ரெடியா இருக்காங்க. சார் இப்போ இன்வெஸ்டர்ஸ் வித் ட்ரேடர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இதை வந்து எப்படி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும், இதான் சார் இன்னைக்கு வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்க டிப்ஸ் கொடுக்க போறீங்க, உங்களோட அனுபவத்தை வச்சு நீங்க வந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க சார். ஓகே, சந்தையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் அப்படின்றது ரெண்டுமே ரெண்டு வாய்ப்புகள் தான். ரெண்டுமே வந்து பங்குகளை வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்றது தான். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன, கால அளவு தான். இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ற பீரியட் அப்படின்றது ஜாஸ்தியாகவும், ட்ரேடிங்ல கம்மியா வச்சுட்டு போறோம். ஆனா இது ரெண்டுமே வெற்றிகரமாக செயல்படணும் அப்படின்றதுக்கு எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனியில ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயம் எந்த விலை வந்தாலும் வாங்கலாம் அப்படின்றதுலயும் திட்டமிடணும். ஏன்னா ஒரு பங்கு வாங்குவது, ஒரு பங்கு ஃபர்ஸ்ட் அது வந்து ஃபிட்டா இல்லையா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கு அப்படின்றத முடிவு பண்ணணும். ஒரு நிறுவனத்தை நம்மளுடைய போர்ட்போலியோல சேர்க்கறதுக்கான சில குணாதிசயங்கள், சில கிரைட்டீரியா அப்படின்றத நம்ம லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட்க்கு ஓகே ஆகக்கூடிய முக்கிய நிறுவனங்களை நம்ம தேர்வு பண்ணணும். இது முதல் பகுதியாகவும், இரண்டாவது பகுதியா நம்ம பாக்குறதா இருந்தா, அப்படி தேர்வு செய்த அந்த நிறுவனங்களை வந்து எந்த விலையில் வாங்கினால் நமக்கு வந்து அது ஒரு எக்கனாமிக்கல் பிரைஸா இருக்கும், நமக்கு வந்து ஒரு ஒரு கட்டுப்படி ஆகக்கூடிய பிரைஸா இருக்கும், ஒரு அப்படி கூட சொல்றது சரியா இருக்கும், வாங்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, பங்குகளை வாங்கும் போது நாங்க வந்து பயிற்சி வகுப்பு நடத்தும்போது அது கூடவே சொல்லித்தரது என்ன அப்படின்னா, உள்ள என்ட்ரி பண்ணும் போதே கிளியரான எக்ஸிட் ரிப்போர்ட் தான் நம்ம திட்டத்தை போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப என்ட்ரி பண்ணும் போதே எங்க எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றதோட திட்டமிட வேண்டும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல நம்ம தயாராகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், நிறுவனங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் அலசி அதில் வலிமையாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை தேர்வு பண்ணணும். இது முதல் பகுதியாகும். இரண்டாவது பகுதியாக என்ன சொல்றோம், அதுல எந்த இடத்துல வந்து நம்ம வாங்கணும், அதாவது விலை வந்து ஒரு நியாயமான விலை, இது ஃபேர் பிரைஸ் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபேர் பிரைஸ் அப்படின்றதுல வாங்குவதன் மூலமாக நம்ம வந்து அத இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்சேல் பிரைஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருள் வந்து இப்போ வெஜிடபிளே எடுத்துக்கங்களேன், நம்ம கோயம்பேடு மார்க்கெட் சொல்லக்கூடிய பெரிய மார்க்கெட்ல போயிட்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அது தக்காளியோ இல்ல வெங்காயமோ. அதே வந்து தெருமனையில் இருக்கிற ரீட்டைல் கடையில வாங்கினீங்கன்னா விலை எப்படி இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும் நீங்க பாப்பீங்க இல்லையா. சோ அதனால மொத்த விலை சில்லறை விலை, அந்த மாதிரி பங்குகளை நீங்க வாங்க வேண்டிய விலைன்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கறத பழக்கமா வச்சுக்கணும். விற்கிறது எப்ப விற்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ரீட்டைல் பிரைஸ்ல போய் விற்கணும் அப்படின்றது. ரீட்டைல் பிரைஸ்ல நிறைய பேர் வாங்க வருவாங்க, அதே சமயம் ஹோல்சேல் பிரைஸ்ல கொஞ்சமான பேர் தான் வாங்க வருவாங்க. ஆனா கொஞ்சமான பீப்புள்ன்றவங்க வலிமையான பீப்புளா இருப்பாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால எல்லாருமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வாங்குவாங்களோ அந்த மாதிரி வாங்குவதற்காக திட்டமிட வேண்டும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் என்ன சொன்னேன், ஜலிக்கணும் நிறுவனங்களை ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக பை பிரைஸும் டார்கெட் பிரைஸும் திட்டமிட வேண்டும். விலை இறங்கினால் வாங்குவதற்கான அடுத்தடுத்த ட்ரெஞ்ச் 1, ட்ரெஞ்ச் 2, ட்ரெஞ்ச் 3 அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடங்களில் அடுத்தடுத்த வாங்குவதற்கு திட்டமிடுவது என்பது ஏற்கனவே நம்ம எழுதி வைத்திருக்க வேண்டும். இது ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லுவோம். ஆக நீங்கள் எழுதப்பட்ட திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவராக இருந்தீர்களே ஆனால் வெற்றியாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ட்ரேடிங்னு வருவோம்.
ட்ரேடிங் வந்து ரெண்டு விதமான வாய்ப்புகளை கொடுக்குது. ட்ரேடிங் கீழவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன, வாங்கி விற்கக்கூடிய லாங், வாங்கக்கூடிய ஷார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான வாய்ப்புகளை கையாளுவதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தமிழை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ட்ரேடிங்கிறது குறுகிய காலம் அப்படின்றதுனால நம்ம உள்ள நுழையும் போது எங்க எக்ஸிட் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு போகும்போது குயிக்கா உள்ள போகணும், குயிக்கா வெளியில வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லும்போது நம்ம செலெக்ஷன் கிரைட்டீரியா வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதனுடைய நிதி ஆதாரங்களின் அடிப்படையில நம்ம அதை வந்து கணக்கீடு பண்றோம். ஆனால் ட்ரேடிங்னு வரும்போது அது எதன் அடிப்படையில் பாக்குறோம் அப்படின்னா, மொமெண்டம் ஸ்டாக்ஸ் எதெல்லாம் வந்து இப்போ வேகம் பிடிக்க ஆரம்பிக்குது ஏறுறதுக்கு அப்படின்றத அடையாளம் காண்பதும், அந்த மாதிரி வந்து நம்ம அந்த மாதிரி ஏற தயாராக கூடிய ஏற ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற இன்னும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பங்குகள் எல்லாம் நம்ம தேர்வு பண்ணி அதுல உள்ள ஏறி வெளியில இறங்கிக்கணும். இது வந்து எப்படின்னா மெட்ரோ ட்ரெயின்ல போற மாதிரி, ஒரு ஸ்டேஷன்ல ஏறுறோம், அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. இந்த ட்ரெயின்லயே நம்ம போயின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இங்க இருந்து நீங்க டெல்லிக்கு ட்ரெயின்ல போறீங்க, பாம்பேக்கு ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னு சொன்னா அது டிராவல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, எவ்வளவு மணி நேரமா நீங்க உள்ள இருக்கணும். ஆனா இதே அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின்ல ஏறணும், 20 நிமிஷத்துல அடுத்தது நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடும். அந்த மாதிரி ட்ரேடிங் உள்ள வரும்போது நம்ம கொஞ்சம் வேகமாக செயல்பட வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம். அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சார்ட்டை ரீட் பண்ண கத்து. சார்ட்ல ரீட் பண்ணும்போது அதனுடைய கேண்டில்ஸ், கேண்டில் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி எந்த இடத்துல வந்து அதனுடைய ரிவர்சல்ஸ் எல்லாம் நமக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பை இல்லைன்னா பிரேக் அவுட் பை, உடைச்சு மேல போகக்கூடிய பலம் எப்ப ஜாஸ்தியா இருக்குதுன்றத அனுமானிப்பதன் மூலமாக நம்ம அந்த பிரேக் அவுட் பையும் நம்ம பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட் பை அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க் குறைவான ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம பாக்குறோம். அதனால பெரும்பாலும் இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் பை அப்படின்றத செய்வது என்பதும், ரெண்டாவது ரிவர்சல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆளாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா குறைவான விலையில் வாங்குவதும், அதுக்கு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஷார்ட் ரீடிங்ல வந்துடும். அதனால ஒரு ஃபண்டமெண்டல் படிக்கிறதும் ஒரு டெக்னிக்கல் படிக்கிறதும் ரெண்டு கண்ணு மாதிரி, இந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கொள்வதன் மூலமாக ஒரு முதலீட்டாளராகவும் நீங்கள் வெற்றிகரமாக இருக்க முடியும், ஒரு வியாபாரியாக ட்ரேடராகவும் வெற்றிகரமாக இருக்க முடியும். ஓகே சார், ஸோ இந்த டைம்ல வந்து ட்ரேடர்ஸ் பிளஸ் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே இப்ப இருக்கிற மார்க்கெட்ல வந்து எப்படி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றத தெளிவா வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்களும் வந்து இப்ப நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கீங்க, இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம எம்எஸ்எம் கிளாஸ் வருது இல்ல சார், அதுல வந்து இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க சார். ஏன்னா இப்ப அடுத்த வாரம் எம்எஸ்எம் கிளாஸ் வரப்போகுது, இப்ப இவங்க ட்ரேடரா இருக்காங்க இன்வெஸ்டரா இருக்காங்கன்னா அவங்க இதுல என்ன கத்துக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. எம்எஸ்எம் வகுப்புன்றது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ப்ரோக்ராம். அதாவது உள்ள வரவங்க வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பங்கு சந்தை சார்ந்த முழு நாலெட்ஜையும் அவர்கள் வந்து அடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பயிற்சி வகுப்பு. அதனால அவங்க உள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் 2 weeks வி ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அவங்களால தனியாவே வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய நபரை மாத்துறது. அது வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடாக இருக்கட்டும், ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்டாக கூட இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சார்ட்டை ரீட் பண்ணி அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஆளாக மாத்துறது முதல் பகுதியாகவும், இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வருவாங்க, எம்எஸ்எம் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. அந்த கம்யூனிட்டியில வரும்போது தொடர்ந்து அதில் எப்படி அவங்க கத்துக்கிட்டதை வந்து லாபமாக மாத்துறாங்க அப்படின்றதுக்கான எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் அவங்களுடைய அனுபவங்களை அதை ஷேர் பண்ணிட்டே வராங்க. போன வாரம் இந்த பங்கு வாங்கினேன், இங்கே இந்த விலையில வாங்கினேன், இந்த விலையில எக்ஸிட் பண்ணேன், இவ்வளோ லாபம் பண்ணேன். அதே மாதிரி என்ன அவங்க வாங்க போறாங்களோ அதையும் போடுவாங்க, ஸோ தட் அது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில். ஆக என்ன கத்துக்கிறாங்க அப்படின்றது முதல் பகுதியாகவும், கத்துக்கிட்ட பிறகு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்தையும் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து கற்றுணர்ந்து செயல்படுத்தி கடைசியில் ரிசல்ட் அச்சீவ் பண்ணக்கூடிய ஆளா மாறுறாங்க. இது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ரெண்டாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கும் போதே அது வந்து ஒரு வலிமையான நிறுவனத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்றதுக்கான கிரைட்டீரியா எல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு அவர்களாகவே, நான் ஃபர்ஸ்ட் எப்படி டெக்னிக்கல் அனாலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி அவங்க அடுத்த கட்டமா யாரா மாறுவாங்க, ஃபண்டமெண்டல் அனாலிஸ்டா மாறுவாங்க. அடுத்த லிவரேஜ்டு பிசினஸ், அது கான்செப்ட் படிப்பாங்க, அது கொஞ்சம் நாள் தள்ளி தான் எடுக்கணும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் உடனே வரக்கூடாது. பட் இந்த ரெண்டு நிலைப்பாடும், டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ், உடனடியாக செயல்படுத்துவதற்கான பயிற்சி வகுப்பும், 1 மாசம் அவங்க படிக்கும் போது முழுமையான அனலிஸ்டா மாறுவதை பார்க்கலாம்.
ஓகே சார். ஸோ எம்எஸ்எம் கிளாஸ்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து நான் சார் எம்எஸ்எம்ல வந்து இவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி என்ன நடத்துறீங்க அப்படின்றத சாரை வந்து விரிவாக சொல்ல சொன்னேன். அண்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா டைமர்னு ஒரு ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு சார் கிட்ட வந்து எப்போ வாங்கலாம் எப்போ விங்கலாம் விற்கலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 5000 வர்த்தான இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து சார் 499 அதாவது 500க்கு தான் வந்து கொடுக்குறாரு. இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ்ல, அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்ப விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாங்க முடியாது. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டைமர்னு சொல்லிட்டே இருக்கும். ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அதை நீங்க வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எம்எஸ்எம் கிளாஸ் நம்ம சேனல் மூலமா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் மூலமா நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா சார் அதுக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஆஃபர்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணி நீங்க கிளாஸ் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார், நன்றி. சூப்பரான ஒரு அட்வைஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வேற இந்த மாதிரி டாபிக்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின இபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.